ஐந்தாம் வகுப்பு மாணவ மாணவியர் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய திருக்குறள் வினை திட்பம் இந்த அதிகாரத்திலிருந்து ஒரு குரல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் சொல்லுதல் யாருக்கும் எளிய அறியவாம் சொல்லிய வண்ணம் செயல் இச்செயலை இவ்வாறு செய்து முடிக்கலாம் என்று சொல்லுதல் எவருக்கும் எளியவாம் சொல்லியபடி செய்து முடித்தல் அறியனவாம் அதாவது ஒரு செயலை வந்து இப்படி செய்து முடிக்கலாம் அப்படி செய்து முடிக்கலான்னு சொல்கிறது எல்லாருமே ஈஸி ஆனால் அந்த சொல்கிற மாதிரி செய்து முடிக்கிறது தான் கஷ்டம் இதுதான் இந்த குரலோட பொருள் சரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வகுப்பு வந்து இலக்கணம் இலக்கணத்தில் மூவிட பெயர்கள் மூவிட பெயர்கள் என்னென்னது தன்மை முன்னிலை படற்கை மூவிட பெயர்கள் என்னது தன்மை முன்னிலை படற்கை இந்த மூனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல தன்மை தன்மைனா என்ன தன்னை பற்றி குறிப்பது தன்னை மட்டும் குறிப்பது தன்மை அடுத்து முன்னால் இருப்பவரை குறிப்பது நம் முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை படற்கை என்பது இவ்விருவரையும் தவிர மற்றவற்றை அல்லது மற்றவர்களை குறிப்பது படர்க்கை தன்மைனா என்னது தன்னை மட்டும் குறிப்பது முன்னால் இருப்பவரை குறிப்பது முன்னிலை இவ்விருவரையும் தவிர மற்றவர்களை குறிப்பதுக்கு பேர் என்னது படர்க்கை இந்த மூவிட பெயர்களும் ஒருமையிலும் பண்மையிலும் மாற்றமடையும் இந்த மூன்று பெயர்களும் ஒருமையிலும் பண்மையிலும் எப்படி மாற்றம் அடையும் உதாரணமாக தன்மைக்கு வந்து நான் நாம் யான் யாம் நாங்கள் அப்படின்னு சொல்வோம் முன்னிலைக்கு வந்து நீ நீங்கள் இந்த மாதிரி சொல்வோம் படற்கைக்கு வந்து அவன் அவள் அவர் அது அவை இந்த மாதிரி சொல்வோம் நம்ம வழக்கத்தில் அவர் என்பது ஒருவரை குறிக்கும் அவர்கள் என்பது பல பேரை குறிக்கும் இப்போ உதாரணத்துக்கு அவர் பேசினார் இது வந்து ஒருமையாக சொல்வது அவர்கள் பேசினார்கள் இது பண்மையில் சொல்கிறது ஆனால் அது வந்தது அவை வந்தன இப்படி இருக்கு இல்லையா இதே மாதிரி அதுகள் வந்தது அவைகள் வந்தன இது வந்து வழக்கத்தில் இல்லை அவையெல்லாம் என்னது வலு சொற்கள் அதாவது பிழையானவை தவறான சொற்கள் இப்போ மூவிட பெயர்களில் ஒருமையும் பண்மையும் பற்றி பார்க்க போகிறோம் தன்மையில் வந்து ஒருமையாக சொல்கிறது வந்து நான் அதாவது யான் பண்மையில் சொல்கிறது நாம் நாங்கள் யாம் இந்த மாதிரி சொல்லுவோம் ஒருமையில் சொன்னால் நான் யான்னு சொல்லுவோம் இதே இது நிறைய பேர் இருந்தால் நம்மளை சுற்றி பண்மையில் சொல்லும் போது நாங்கள் அப்படி சொல்லுவோம் இல்லையா முன்னிலையில் ஒருமையில் சொல்லும்போது நீ முன்னாடி உள்ளவங்களாக சொல்லுவோம் நீ இதே பண்மையில் சொல்லும் போது நீங்கள் நீ வீர் நீர் இந்த மாதிரி சொல்லுவோம் அதையே படற்கையில் ஒருமையிலையும் பண்மையிலையும் எப்படி சொல்லலாம் மற்றவற்றை குறிப்பது படற்கை அல்லது மற்றவர்களை குறிப்பது படற்கை அவன் அவள் அது அவர் அவர்கள் அவைகள் இதைத்தான் படற்கையில் சொல்லுவோம் இப்போ மூவிட பெயர்களையும் ஒருமையிலையும் பண்மையிலையும் பார்த்தாச்சு ஒருமை பண்மைன்னா என்ன இதை முந்தைய ஒப்புலையே நீங்கள் படிச்சுருப்பீங்க ஒன்றை மட்டும் குறிப்பது ஒருமை ஒன்றிற்கு மேற்பட்டவற்றை குறிப்பது பண்மை இப்போ பக்க எண் எண்பதாக பார்த்தாச்சு எண்பத்தி ஒன்றில் ஒரு சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி நிரப்ப போகிறோன்னு பார்ப்போம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா அப்படின்னு இருக்கு இல்லையா எண்பத்தி ஒன்றாவது பக்கத்தில் எங்கு சென்றீர்கள் டேஸ் கொடுத்து எங்கு சென்றீர்கள் அப்படின்னு கேட்டுருக்கு எங்கு அப்படின்னு இருக்கும்போது நம்ம முன்னாடி என்ன நிரப்பணும் நீங்கள் எங்கு சென்றீர்கள் இது பண்மை நீ எங்கு சென்றாய் ஒரு இருந்தா எப்படி எழுதணும் இதையேமோ நீ எங்கு சென்றாய் அப்படின்னு எழுதணும் இங்கே பன்மையில் கொடுத்துருக்கிறதுனால இதனோட விடை என்ன நீங்கள் எங்கு சென்றீர்கள் அடுத்து ரெண்டாவது செடியில் பூக்கள் பூத்திருந்தன இதுவும் பண்மைதான் செடியில் பூ பூத்திருந்தது அப்படின்னு கொடுத்துருந்தா ஒருமை அதையே செடியில் பூக்கள் பூத்திருந்தன டேஸ் அழகாக இருந்தன இதுக்கு எப்படி எழுதணும் அவை அழகாக இருந்தன மூணாவது கேள்வி இந்த வேலையை டேஸ் செய்தேன் இது ஒருமை இந்த வேலையை நான் செய்தேன் இது வந்து என்னது தன்மை தன்னை மட்டும் குறிப்பது அதேபோல் ஒருமையையும் குறிப்பது அப்போ இதுக்கு விடை என்ன இந்த வேலையை நான் செய்தேன் அதான் சரியான விடை இப்போ முதல்ல கொடுத்தது பண்மை நீங்கள் எங்கு சென்றீர்கள் இது முன்னிலை செடியில் பூக்கள் பூத்திருந்தன அவை அழகாக இருந்தன இது வந்து படற்கையை குறிக்கும் அடுத்த பயிற்சி ஆ பொறுத்துக முதல்ல தன்மை பெயர் தன்னை குறிப்பது எது நாங்கள் ரெண்டாவது அடுத்து முன்னிலை பெயர் முன்னால் இருப்பவர்களை குறிப்பது நீங்கள் மூணாவது தான் சரியான விடை அடுத்து படற்கை பெயர் இந்த இரண்டையும் தவிர்த்து மற்றவர்களை குறிப்பது அவர்கள் முதல்ல இருக்கிறது மூணு ஒன்று ரெண்டு இந்த மாதிரி மேட்ச் பண்ணணும் இப்போ அடுத்த பயிற்சி உரை பகுதியில் பொருத்தமான இடப்பெயர்களை நிரப்புக இப்போ அதை வாசிக்கிறேன் கவனிங்க நீங்களும் பென்சிலை வச்சு நிரப்பலாம் சரியா தென்றலும் அமுதனும் அறிவியல் கண்காட்சிக்கு சென்றனர் அங்கு மனிதர் போன்ற வடிவத்துடன் ரோபோ சிலை ஒன்று இருந்தது அது எல்லாரையும் இரு கைகூப்பி வரவேற்றது அந்த சிலை எங்களை கண்டதும் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டது உடனே இருவரும் நாங்கள் அருகிலிருக்கும் பள்ளியில் படிப்பவர்கள் என்றனர் அமுதன் அந்த சிலையிடம் யார் இங்கு என்ன செய்கிறாய் என்று கேட்டான் இப்போ இதில் கொடுத்த கோடிட்ட இடங்களையெல்லாம் முதல்ல ஒன்று அது ரெண்டாவது எங்களை கண்டதும் மூணாவது நீங்கள் யார் நாலாவது நாங்கள் ஐந்தாவது நீ யார் இந்த மாதிரி நிரப்பணும் சரியா அடுத்த பயிற்சி என்ன தொடர்களில் உள்ள பெயர் சொற்களை தன்மை முன்னிலை படற்கை என வகைப்படுத்துக இதில் ஒரு அஞ்சு பயிற்சி கொடுத்துருக்காங்க இல்லையா முதல்ல நீங்கள் எங்கு சென்றீர்கள் இதுக்கு ஆன்சர் வந்து புத்தகத்திலே இருக்குது நீங்கள்ங்கிறது முன்னிலை இந்த நீங்கள அண்டர்லைன் பண்ணிவிட்டு முன்னிலை அடுத்து குழலி படம் வரைந்தால் குழலி இந்த குழலிங்கிறது மற்றவர்களை குறிப்பது படற்கை அப்போ குழலி என்னது படற்கை கதிர் நேற்று வரவில்லை கதிருங்கிறது என்னது அதுவும் ஒரு பையனோட பேர் கதிர் அதுவும் படற்கை தான் நான் ஊருக்கு சென்றேன் நான்கிறது என்னது நம்மை குறிப்பது அப்போ தன்மை மயில் ஆடியது மயில்ங்கிறது எனது மற்றவற்றை குறிப்பது அதுவும் படற்கை இந்த பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்கிற மாதிரி இதை பார்த்து நிரப்பிட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டில் எப்படி எழுதணும்னு இப்போ நான் காட்டுறேன் எழுதி காட்டுறேன் அதே மாதிரி நீங்களும் எழுதிருங்க இலக்கணம் அப்படின்னு தலைப்பு போட்டுட்டு தன்மை முன்னிலை படற்கை இது என்னது மூவிட பெயர்கள் தன்மை முன்னிலை படற்கை தனித்தனியாக டெஃபினேஷன் எழுதிட்டு அது ஒவ்வொன்றுக்கும் ஒருமையிலையும் பண்மையும் உதாரணமாக எழுதணும் சரியா இது ஒரு பக்கம் அளவுக்கு தான் வரும் இந்த இலக்கணத்தை எழுதி முடிச்சுட்டு அடுத்து நம்ம முத முதல்ல ஒரு விண்ணப்பம் எழுத போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் எழுதியிருப்பீங்க என்ன விண்ணப்பம் விடுமுறை விண்ணப்பம் லீவ் லெட்டர் எழுதுவீங்க இல்லையா அது ஏற்கனவே புத்தகத்தில் முன்னாடி உள்ள பக்கத்தில் கொடுத்துருக்கு அடுத்த ஒரு விண்ணப்பம் வந்து குடிநீர் வசதி வேண்டி நாற்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்குது அதை படிச்சுக்கோங்க இன்றைக்கி நாம் எழுத போகிற விண்ணப்பம் வந்து அதாவது அறிவியல் தொழில்நுட்பம் பிர்லா கோளரங்கத்தை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டி ஒரு விண்ணப்பம் இதை வந்து நம்ம நோட்டில் எழுத போகிறோம் நோட்டில் விண்ணப்பத்தை முதல்ல எப்படி எழுதணும்னு சொல்கிறேன் நோட்டை எடுத்துட்டு நியூ பேஜை எடுத்துக்கோங்க நியூ பேஜில் இந்த லாஸ்டில் ஊர் அதாவது அதில் கொடுத்துருக்கிற ஊரை எழுத வேண்டாம் அதில் கொடுத்துருக்கிற அனுப்புநரையும் எழுத வேண்டாம் அதை எப்படி எழுதணுன்னு இந்த நோட்டை பார்த்து எழுதுங்க சரியா அனுப்புனர் அப்படின்னு எழுதிட்டு கீழே அந்த இர் முடிகிற இடத்துக்கு நேராக செல்வன் மாணவராக இருந்தால் மாணவியாக இருந்தால் செல்வி எழுதிட்டு இன்சிலோட தமிழில் உங்கள் இன்சிலோட உங்கள் நேமை எழுதிக்கோங்க அடுத்து வகுப்பு ஐந்து எடுஸ்டார் நிறைநிலைப்பள்ளி கோவில்பட்டி அதுக்கு நேராக கீழே பேருனர் அதே மாதிரி கொஞ்சம் இடம் விட்டுட்டு இயக்குனர் பிர்லா கோளரங்கம் சென்னை அந்த கொடுத்துருக்கிற மதியமும் அதில் எழுதிடுங்க அடுத்து ஒரு லைன் லீவ் விட்டுட்டு மதிப்பிற்குரிய ஐயா எழுதிட்டு பொருள் பொருள் வந்து ஒரு பாக்ஸில் எழுதிருங்க பொருள் என்ன கொடுத்துருக்காங்க நாம் எதற்காக போகிறோம் அறிவியல் தொழில்நுட்ப கூடத்தை சுற்றி பார்க்க அனுமதி வேண்டுதல் சார்பு அதை வந்து இந்த பொருளில் எழுதிக்கணும் அப்புறம் ஒரு லைன் விட்டுட்டு அடுத்த லைனில் வணக்கம் எழுதிட்டு தலைமையாசிரியரின் இசை உடன் எங்கள் பள்ளியின் மகிழ்வுலா குழு பிர்லா கோளரங்கத்தை டேட்டு எடுத்து டேட்டு வந்து நீங்கள் என்னைக்கு எழுதுறீங்களோ அந்த டேட்டை போட்டுக்கோங்க நாற்பது மாணவர்கள்னு கொடுத்துருக்காங்க நீ நூறு மாணவர்கள் அதுக்கு மேலேயும் போட்டுக்கலாம் இருப்பார் ஆகையால் அன்பு கூர்ந்து எங்களுக்கு அனுமதி வழங்கிட வேண்டுகிறேன் அறிவியல் தொழில்நுட்பம் சார்ந்த கருத்துக்களை விளக்குவதற்கு அலுவலர் ஒருவரையும் ஏற்பாடு செய்யுமாறு பணிவுடன் வேண்டுகிறேன் கடிதம் எழுதி முடித்த உடனே அப்படியே நேர கீழே ரைட் சைடில் தங்கள் உண்மையுள்ள உங்கள் பேர் பள்ளியோட பேர் ஊர் பேர் இதை மூணையும் எழுதிட்டு அப்படியே புல் ஸ்டாப் வச்சுருங்க அவ்வளோதான் ஒரு லெட்டர் மெத்தடில் எழுதணும் சரியா எழுதி முடிச்சுட்டு இலக்கணத்தையும் இந்த விண்ணப்பம் கடிதத்தையும் ஃபோட்டோ எடுத்து இமெயில் ஐடிக்கு வைங்க மீண்டும் இன்னொரு வகுப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்